கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிறார் யாருக்குன்னு சொன்னால், மனம் பதறுகிறவளை பார்த்து. மனம் பதறி போயிருக்கிற அநேகர் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறீங்க. எனக்கு இது நடக்கலையே, எவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணியிருக்கிற ஆண்டவரை உம்மை தானே நம்பி இருக்கிறேன், நீ தானே எனக்கு எல்லாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஆனாலும் என் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை நான் பார்க்கலையே, ஒரு வழியை பார்க்கலையே. எத்தனை நாளைக்கு ஆண்டவரை இந்த சூழ்நிலை என்று சொல்லி மனம் பதறி இருக்கிறவள் இருக்கிறீங்க. ஆண்டவர், எத்தனை நாளைக்கு இப்படி நான் முன்னேறணும், எத்தனை நாளைக்கு இந்த இடத்துல நான் உட்காரணும், எத்தனை நாளைக்கு நான் இந்த வேலையை செய்யணும், எத்தனை நாளைக்கு நான் தனிமையாக இருக்கணும், எத்தனை நாளைக்கு நான் கண்ணீர் வடிக்கணும்னு சொல்லி என்னோட வேலையில், என்னுடைய வீட்டில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய காரியங்களை, அநேக காரியங்களில் ஆண்டவரை விடைதறியலை. என் மனம் பதறி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் உண்டு. உங்களை பார்த்து கர்த்தர் இந்த நாள் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கார் கொடுக்கிறார். அது என்ன வேண்டாம், நாலாம் வசனம், மனம் பதறுகிறவளை, எல்லாரும் வாசிப்போமா, மனம் பதறுகிறவளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா, ஆமென். மனம் பதறுகிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். மனுஷன் சொன்னா அது நடக்காது, ஆனா கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார், ஏன் எனக்கு இன்னும் நீதி கிடைக்கல, ஏன் எனக்கு எந்த விதமான காரியம் ஆண்டவர் செய்யலேன்னு சொல்லி நீ நிற்கிறாயா? கர்த்தருடைய நாள் சீக்கிரமாய் வந்து கொண்டு நீ தைரியமா ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இரு. ஏனென்றால் நீ பயப்படாம இரு, கர்த்தர் உனக்காக எல்லாவற்றை செய்கிற நாள் ரொம்ப நெருக்கமா வந்துருச்சு. இவ்வளவு நாள் நல்ல நம்பிக்கையா இருந்து கடைசி நேரத்துல விட்டுறாதுங்க. கொஞ்ச நாள்ல நீங்க அற்புதத்தை பார்க்க போகிறீர்கள். ஆகையால இவ்வளவு நாள் நம்பிக்கையா இருந்த இனி என்ன அப்படின்னு விட்டுட்டேன்னா அப்புறம் உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது. இன்னும் கொஞ்ச நாள் தான் உன்னால ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நேரம் வந்து விட்டது, கர்த்தர் உங்களுக்கு காத்து திறப்பார். ஆகையால நீங்க பயப்படக்கூடாது. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், மனம் பதறி இருக்கிறீங்க, நான் பாக்குற மகனே மகளே, ஆனா நீ இப்ப என்ன செய்யணும்னா நீ பயப்படக்கூடாது. பயந்தா கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லனா, பயப்படுறவர்களுக்கு எதுவுமே நடக்காது, பயப்படுறவங்க பரலோகத்துக்கு வரமாட்டாங்க எழுதியிருக்கு. பயப்படுறவங்களுக்கு எல்லா வாசலும் அடைக்கப்படும், விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லா வாசலும் திறக்கப்படும். ஹல்லேலூயா, நான் பயப்பட மாட்டேன், பயம் வரும், இனி என் வாழ்க்கையே இவ்வளவுதானா, அந்த பயத்தை பிசாசு சொல்லலாம், இல்லை நான் பயப்பட மாட்டேன். ஆண்டவர் உன்னை பார்த்து கட்டளை சொல்றா, பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ரெண்டு காரியத்தை தான் செய்ய சொல்ற, நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் திடமனதோடு இருப்பேன், கர்த்தர் எனக்கு இருக்கா, கர்த்தர் எனக்கா பெரிய காரியங்கள் செய்வி, அதற்காக ஸ்தோத்திரம், அதுக்காக ஸ்தோத்திரம்னு இதை மாத்திரம் சொல்லிட்டு இருந்தா போதும். ஹல்லேலூயா, திடன் கொள்ளுங்கள்னா அதுதான், தைரியமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, உங்களை மறப்பார் அவரு, உங்க காரியத்தை அவர் மறப்பாரா? தகப்பன், இந்த உலகத்தில் உள்ள தகப்பன் இந்த பையன் காரியத்தை மறக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது பரம தகப்பன் உனக்காக ஜீவனை விட்டவர், உனக்கு வேற எண்ணத்தை கொடுக்காமல் இருப்பார்னு வேதம் சொல்ல, அதை நம்புங்க. ஹல்லேலூயா, எனக்காக நீங்க அந்த காரியத்தை செய்ய போறீ, சோத்திர சோத்திரம், நான் பயப்பட மாட்டேன், நான் திடமனதோடு இருப்பேன், திடமனதோடு இருப்பேன்னு சொல்லும் போது கர்த்தருக்கு மகிமை, உங்களுடைய வாசல் உங்களுடைய வாழ்க்கையில திறக்கப்படும். ஹல்லேலூயா, இன்னைக்கு ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆகையால கர்த்தர் உங்களோடு நேரடியா பேசுகிறான்னு எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி எடுக்க உங்களுக்கு அற்புதங்கள் நீங்க பாப்பீங்க. ஹல்லேலூயா, பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டும், உங்களுடைய நீதி வெளிப்படும்படியாய் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா, எனக்காக பேச யார் இருக்கா? என் காரியத்தை பேச எனக்கு நீதி இருக்குது, யார் பேசுவான் நினைக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உனக்காக நீதி அவர் சரி கட்டுவார். ஹல்லேலூயா, நீ எதிர்பாராத வழியில் கர்த்தர் உனக்கு எழுந்தருளுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய காரியம் கர்த்தருடைய கணக்கில் இருக்கிறது, அவர் மறக்க மாட்டார். ஆகிய அன்னைக்கு ஒரு தடவை கூட தைரியப்படுத்துறாரு, சோர்ந்து போய் வந்திருக்கிற தைரியப்படுங்கிறாரு, பயப்படாதே, திகையாதே, உனக்கு நான் நீதி செய்வேன், நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். ஹல்லேலூயா, அன்னைக்கு நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுறதுக்கு இப்பவே நன்றி சொல்ல தொடங்கிருந்தோம். ஹல்லேலூயா, உங்களுக்கு பதிலளிப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். இப்பொழுது ஹல்லேலூயா, எல்லா விதமான கேடுபாடுகளிலும் பெரிய ரட்சிப்பை நம் ஆண்டவர் கொடுக்க போகிறார், உங்களை மகிழ்ச்சி ஆக்குவார். உங்களுடைய கண்ணீர் எல்லாம் அவருடைய துருத்தியில் அல்ல போய் இருக்கிறது, அவர் உங்களை மறக்கிறவர் அல்ல, அவர் மறந்து போகிறவர் அல்ல, உங்களை விட்டு கடந்து போகிறவர் அல்ல. நான் ஒன்றும் அவ்வளோ நல்லவன் கிடையாது, நான் ஒன்றும் ரொம்ப நல்லா வாழலை, அதனால ஆண்டவர் என்னை விட்டுட்டாரு, நான் என் வாழ்க்கை நிறைய குறை இருக்குது, அவர் என்ன மறந்துட்டாரு, நான் சரியா ஜெபிக்கல, அதனால அவர் என்ன மறந்துட்டா, நினைக்காத. உன்னுடைய ஜெபத்தினால் தபத்தினால் ஒண்ணுமல்ல, கர்த்தருடைய கண்கள் கிருபை கடத்த மனுஷன் பாக்கியவான். எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய மீறுதலை கர்த்தர் நினையாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான்.
உனக்கு கர்த்தர் செய்வேன் என்று ஒரு தடவை கூட உறுதிப்படுத்துகிறார். இந்த உலக காரியங்கள் சில காரியங்கள் நடக்க வேணும் உங்களுக்கு, அதனால தான் மனம் பதறி இருக்கிறீங்க. பரலோகத்துக்கு போறதுக்காக அல்ல, உலக காரியங்கள் சில நன்மைகள் தடைப்பட்டு இருக்கிறது, அதை நான் செய்வேன் என்று ஒரு தடவை கூட உறுதிப்படுத்துகிறார். அதை நான் பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்கிறேன், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை பயப்பட மாட்டேன், நான் தைரியப்படுகிற ஆண்டவரே நீ எனக்கு நீதி செய்வே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நீ என்னை ரட்சிப்பி, ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. நிச்சயமாய் கர்த்தர் காரியங்களை நிறைவேற்றுவார். இந்த வாக்குத்தத்தை ரொம்ப ஸ்பெசிபிக்காய் கர்த்தர் கொடுத்தார்.